ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா. தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். நாம் இன்றைக்கி இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம், முடிந்த வாரம் எப்படி ட்ரேடிங் க்ளோஸ் ஆச்சு, அதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய பங்குகள் என்னென்ன, மிட் கேப் ஸ்மால் கேப் கெய்னர்ஸ் எல்லாம் யார், ஸோ என்ன ரீசன்ஸால் அப்கிரேட் ஆகியிருக்காங்க, அதில் நம்ம அடுத்த வாரத்துக்கு ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஸ்டாக்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி எல்லாமே பேசிக்காக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ லைக் பண்ணுங்கள், கூடவே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய ஒவ்வொரு கருத்தும் மிக முக்கியமானது. மார்க்கெட் சம்மந்தமான உங்களுடைய சந்தேகங்களையும் கீழே இருக்கிற கமெண்ட்டில் நீங்கள் தெரியப்படுத்தலாம். அதற்கான பதில்களை அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நிஃப்டியை பார்க்கலாம். நிஃப்டி 50 இந்த வாரம் 11473 அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆகி 11412 அப்படிங்கிற லோ லெவலை பிரேக் பண்ணாமல் 11572 அப்படிங்கிற லெவலில் 6 மந்த்துக்கு அப்புறம் ரீச் ஆகிட்டு 11456 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ வீக்லி தொடர்ந்து 4 வாரங்களாக உயர்ந்துட்டிருந்த பங்கு சந்தை இந்த வாரம் 572 அப்படிங்கிற லெவலை தாண்டி இருந்தாலும் 456 அப்படிங்கிற லெவலுக்கு கீழே க்ளோஸ் ஆனது கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயமாக இருக்குது. அதே மாதிரி சென்செக்ஸ் 38452 அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆகி 38089 அப்படிங்கிற லோவை பிரேக் பண்ணாமல் 38564 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே போயிட்டு 38164 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 29521 அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆகி 29361 அப்படிங்கிற லோவை பிரேக் பண்ணாமல் 30008 வரைக்கும் மேலே போயிட்டு 29582 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த வாரம் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய சில விஷயங்களை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வாரம் வந்து சென்செக்ஸ் 0.4% உயர்ந்திருக்கு, நிஃப்டி வந்து 0.3% உயர்ந்திருக்கு, பேங்க் நிஃப்டி 0.7% உயர்ந்திருக்கு, நிஃப்டி ரியாலிட்டி 6.1% உயர்ந்திருக்கு, நிஃப்டி FMCG வந்து 0.8% உயர்ந்திருக்கு, நிஃப்டி எனர்ஜி 0.7% உயர்ந்திருக்கு, நிஃப்டி ஃபினான்ஸ் வந்து 0.4% உயர்ந்திருக்கு. அடுத்தது நம்ம கவனிக்க வேண்டியது நிஃப்டி ஐடி. ஸோ பெரிய லெவலில் ஏறவும் இல்லை இறங்கவும் இல்லை, ஒரு நேரோலேயே க்ளோஸ் ஆயிருக்குன்னு சொல்லலாம். நிஃப்டி மிட் கேப் 0.7%, நிஃப்டி ஃபார்மா 0.2%, நிஃப்டி மீடியா 3.8%, நிஃப்டி ஆட்டோ 4.7% டவுனில் இந்த வீக் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ க்ளோஸ் ஆனதில் நம்ம கவனிக்க வேண்டிய பங்குகள் அப்படின்னு பார்க்கும்போது நிஃப்டியில் வீக்லி கெய்னர் 4.7%க்கு மேலே ஹிண்டால்கோ நிறுவனம் டாப் கெய்னர்ஸாக இருக்குது. இந்தியாபுல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸ் 3.8% மேலே டாப் கெய்னராக இருக்குது. இன்ஃபோசிஸ் 3.7% மேலேயும், DRL பங்கு 3.4%, எஸ் பேங்க் 3% மேலே ஏறி வீக்லி கெய்னரில் கவனிக்க வேண்டிய முக்கிய பங்குகளாக இருக்குது. அதே மாதிரி டாப் லாசஸ் மாருதி சுசுக்கி 7.5% மேலே இந்த வாரம் இறங்கியிருக்கு. ஸோ மாருதி சுசுக்கி ஸ்டாக்கோட இறக்கத்திற்கு என்ன காரணம் அப்படிங்கிறத தனியாக நம்ம ஒரு வீடியோவில் பார்த்துருக்கோம். அந்த வீடியோவை மிஸ் பண்ணவும் இந்த வீடியோட எண்டில் ஆட் பண்ணுறோம் பாருங்கள். HR மோட்டார்ஸ் 5.1% டவுன் ஆயிருக்கு. ஹீரோ மோட்டார் கார்பரேஷன் 4.9% டவுன் ஆயிருக்கு. கோல் இண்டியா 4.6% டவுன் ஆயிருக்கு. BPCL 4.4% டவுன் ஆகி கவனிக்க வேண்டிய இறங்கு டாப் லாசஸில் கவனிக்க வேண்டிய பங்குகளாக இந்த வீக் இருக்குது. அதே மாதிரி மிட் கேப்பில் ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் 19% மேலே இந்த வீக் ஒரு கெயின் கொடுத்துருக்கு. ஸோ ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் என்ன ரீசனால் இப்படி ஏறி இருக்கு அப்படிங்கிறத பற்றியும் நம்ம தனியாக ஒரு வீடியோவில் பார்த்துருக்கோம். அந்த வீடியோவை மிஸ் பண்ணவங்க இந்த வீடியோட எண்டில் கொடுக்குறோம் பாருங்கள். இண்டிகோ 10.1% மேலே டாப் கெய்னர்ஸாக இருக்குது வீக்லி. மிட் கேப்பில் 6.5% ஜூப்ளியன் ஃபுட்டும், PNB 6.4%, IGL வந்து 4.7% டாப் கெய்னரில் இருக்குது. அதே மாதிரி மிட் கேப்பில் டாப் லாசஸ் அப்படின்னு பார்த்தோன்னா மதர் சுமி 11% மேலே இறங்கியிருக்கு. பாரத் ஃபாக் 7.6% டவுன் ஆயிருக்கு. NMDC 6.7% டவுன் ஆயிருக்கு. TVS மோட்டார்ஸ் 5.7% டவுன் ஆயிருக்கு. ஸ்ரீராம் டிரான்ஸ் ஃபினான்ஸ் வந்து 5.4% டவுன் ஆகி மிட் கேப்பில் டாப் லாசஸில் கவனிக்க வேண்டிய முக்கிய பங்குகளாக இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் வந்து நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் முடிவடைந்த மார்க்கெட்டில். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம அடுத்த வாரம் கவனிக்க வேண்டிய முக்கிய பங்குகளை பற்றியெல்லாம் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஈக்விட்டீஸில் ட்ரேட் பண்ணுறதுக்கு லோயஸ்ட்டு ப்ரோக்ரேஜில்
அட்வான்ஸ்டான இண்டிகேட்டர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூவில் உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ண விரும்புனீங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணிங்கன்னா ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது அதிக லெவலில் நிஃப்டி 50 சென்செக்ஸில் டாப் கெய்னர்ஸ் ஆஃப் வீக்லி டாப் லாசஸ் ஆஃப் வீக்லி ட்ரேடான பங்குகள் தான். ஸோ இந்த லிங்க்கை வந்து நான் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே.